ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த உலகில் சோர்ந்து போகாத மகா பரிசுத்தவான்களோ விசுவாசிகளோ யாரும் இல்லை. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரியத்தினால் சோர்ந்து போய் பலனற்று போகிறார்கள், சத்துவத்தை இழக்கிறார்கள். சோர்ந்து போனவர்களை, பலனை இழந்தவர்களை நாம் பாவிகள் என்று முத்திரை குத்திவிடக் கூடாது. சங்கீதம் 40:12 சங்கீதக்காரன் தாவீது, எண்ணிக்கை கடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது என்று சொல்கிறார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் துயரங்கள் பெருகும் போது, நாம் நினைத்தது நடக்காத போது சோர்ந்து போகிறோம். ஜெபிக்க முடியாமல், வேதத்தை வாசிக்க முடியாமல், ஆலயத்திற்கு செல்ல முடியாமல் இருதயம் உடைந்து தடுமாறுகிறோம். இந்த இடத்தில் தான் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய சோர்வை பலவீனத்தை பயன்படுத்தி பிசாசு உள்ளே நுழைய வழி பார்ப்பான். நமக்கு ஆறுதல் கொடுப்பது போல நம்மை வேறு வழிக்கு திசை திருப்புவான். நீங்கள் மிகவும் மோசமாக பலவீனப்பட்டு மனம் உடைந்திருக்கும் போது கர்த்தருடைய ஆறுதலின் கரம் உங்களை தேற்றும், உங்களை பலப்படுத்தும். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். 1 Kings 19:4-5 நாம் வாசிப்போம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். மிகவும் வல்லமையான தீர்க்க தரிசி எலியாவுக்கு என்ன ஆனது? சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு போதும் கர்த்தாவே, நான் சாக வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். அவரை போல கருத்தா ஜெபம் பண்ணக்கூடிய தீர்க்கதரிசி யாரும் இல்லை. என்ன நடந்தது அவருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவரும் நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். அவரும் மனமுடைந்து சோர்ந்து போய் படுத்து விட்டார். அவர் அப்படி சோர்வுடைய காரணம் அவருடைய சூழ்நிலை. இன்னொன்று, ஒரு நாள் பிரயாணமாய் வறட்சியான வனாந்திரத்தில் நடந்து வந்த ஒரு களைப்பு. அப்புறம் ஒரு பக்கம் இயேசுவேலின் மிரட்டல், மனதில் ஒரு பயம். இந்த உலகில் வாழவே பிடிக்கல, செத்து போனா நல்லா இருக்கும் என்று விரக்தியோடு மனமுடைந்து பேசிய எலியாவை கர்த்தர் புறக்கணித்து விட்டாரா? இல்லை. நம் தேவன் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். களைப்பாய் பலனற்று இருந்த எலியாவிற்கு முதலில் தம்முடைய தூதனை அனுப்பி நல்ல சாப்பாடு கொடுக்கிறார். சாப்பிட்டு விட்டு மீண்டும் படுத்துறங்கிய எலியாவின் மேல் கர்த்தர் கோபம் கொள்ளாமல் இரண்டாம் தரம் சாப்பாடு கொடுத்து நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லுகிறார். எலியா கர்த்தர் கொடுத்த போஜனத்தினால் அவர் பலனடைந்து இரவும் பகலும் 40 நாட்கள் நடந்து ஓரே பண்ணும் கர்த்தருடைய பர்வதத்திற்கு வந்து சேர்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வறட்சியான வனாந்திரத்தில் எலியா நடந்து களைத்து போனது போல வாழ்க்கையில் வறட்சியை வனாந்திரத்தை மட்டும் பார்த்து சோர்வடைந்து விட்டீர்களா? செய்யும் வேலையிலே, ஊழியத்திலே, தொழிலிலே, குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே சோர்ந்து போய்விட்டீர்களா? எது செய்தாலும் தப்பாகவே போகிறது, வாழ்க்கையில் நல்லதே நடக்கவில்லை, முன்னேற முடியவில்லை என்று விரக்தியோடு வாழ்கிறீர்களா? உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக அமைந்து உங்களை பயமுறுத்துகிறதா? எந்த பக்கமும் போக முடியாமல் திக்கு தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறீர்களா? யாரோ சொன்ன வார்த்தை உங்கள் மனதை உடைத்ததினால் செத்து போய்விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் சந்தோஷமாய் நன்றாக இருக்கிறார்கள், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று புலம்புகிறீர்களா? இன்னும் எதுவும் கட்டுப்போகவில்லை, எழும்புங்கள். உங்களை எழுப்புவதற்காகத்தான் கர்த்தருடைய வசனம் உங்களை நோக்கி வந்திருக்கிறது. நீங்கள் இன்னும் ஆண்டவருக்கு
நீங்கள் போக வேண்டிய பிரயாணம் நிறைய இருக்கிறது. நீங்கள் செத்து போவதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஏசாயா 40:31 சொல்லி இருக்கிறபடி கர்த்தருக்கு காத்திருங்கள், புதுபலன் அடைவீர்கள், கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து யாரும் எட்டாத உயரத்தை அடைவீர்கள். கர்த்தரை மட்டும் நம்புங்கள், கர்த்தர் உங்களை உயர செய்வார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, எலியா எத்தனை நாட்கள் நடந்து ஓரேப் மட்டும் வந்து சேர்ந்தார்? ஏ 100 நாட்கள், பி 50 நாட்கள், சி 40 நாட்கள், டி 30 நாட்கள்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.